தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த சூழ்நிலையில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரம் என்ன? கிருஷ்ணம், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வருகின்ற 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரனுடைய ஒரு சில பகுதியில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணம், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்கி கேட்டோம். நன்றி வேல்முருகன் உங்களுடைய தகவல்கள்.